ஆமாம் ரிஷி, ஈஸ்வராய குருதேவர் அவர்கள். இன்றைய பாடநிலையாக துருவம், துருவ நட்சத்திரம், துருவ மகரிஷி என்ற நிலையில் கேள்வியை கேட்கலாம். வினாக்களை அகத்தில் விநாயகம் என்ற நிலை கொண்டு விநாயகமாக அகத்திலே வினாக்களை கொண்டுள்ள தியான ஒளி அன்பர்களே, உங்கள் வினாக்களை கேளுங்கள் என்றார். நாம் கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே நீ எழுந்தாயா, பிரம்மம் உன்னை எழுப்பியதா என்று கேட்டார். இறைவா, குருவே, பிரம்மம் தான் என்னை எழுப்பியது என்று கேட்டேன். பிரம்மம் வேறு, துருவம் வேறா என்று கேட்டார். எனக்கு சொல்ல தெரியவில்லை என்று சொன்னேன். அப்பொழுது குரு அவர்கள் பிரம்மத்தின் வழியிலே துருவத்தை அடைய வேண்டும் என்று சொன்னார். ஆக துருவம் என்றால் என்ன என்று கேட்டபொழுது, சிற்றின்பம் என்ன, சிற்றின்பம் என்றால் என்ன, பேரின்பம் என்றால் என்ன என்று கேட்டார். நான் சற்று யோசித்தேன். இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்று யோசிக்கின்றாய், சிந்திக்கின்றாய். வினாக்களுக்கு பதில் சொல், நேரம் சென்று கொண்டிருக்கிறது இது என்று சொன்னார். நான் சொன்னேன், சிற்றின்பம் என்பது ஒரு சிறிய அளவில் குறுகிய காலத்தில் ஏற்படக்கூடிய இன்பம் என்று சொன்னேன். பேரின்பம் என்பது தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருப்பது, எல்லையற்றது. இப்பொழுதுதான் நீ எல்லைக்கு வந்திருக்கிறாய், எல்லையற்றது என்றாய். அதே போல்தான் இந்த எல்லையற்ற அண்டவெளியில் நிலையை இயக்குகின்ற தன்மையாக அச்சாக இருப்பவன் துருவன் என்று சொன்னார். அந்த அச்சாக சுழல்கின்ற மையத்திலே சுழலாமல் இருப்பது துருவசக்தி. அந்த துருவசக்தியை அடைவதற்காக தன்னுக்குள் உருவசக்தி இருக்கிறது. இந்த துருவசக்தி, இந்த உருவசக்தியில் இருக்கின்ற பருவசக்தி என்ற உணர்வின் அலைகளை கொண்டு உனக்குள்ளே இருக்கின்ற ஆணும் பெண்ணும் கலக்கின்ற நிலையிலே நீ அந்த தொடர்ச்சியான பேரின்பத்தை உனக்குள்ளே உணர முடியும் என்று சொன்னான். அப்பொழுது யோசித்தேன், துருவ நட்சத்திரம் என்ன உருவம், என்ன வடிவத்தில் இருக்கிறது என்று கேட்டார். கரடியின் வடிவத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கரடி எதை உண்ணும் என்று கேட்டார். கரடி தேனை விரும்பி உண்ணும். தேனே கடல், தேன் என்ற சக்தியே கரடியின் உடலாக மாறியுள்ளது என்று சொன்னேன். சிற்றின்பத்தை என்ன சொல்வார்கள் என்று கேட்டார். தேன் இலவு என்று சொல்வார்கள் என்று சொன்னேன். குரு சொன்னார், கரடி தேனை உண்ணுகிறது என்று தான் உண்ணுகிறது, தேனை உடலாக்கி கொண்டிருக்கிறது. ஆக தேன் என்ற தன்மையிலே எத்தனை தேனீக்களின் உழைப்பு இருக்கிறது, எத்தனை தேனீக்களின் சப்தம் இருக்கிறது என்று கேட்டார். தேனீக்களின் சப்தத்தை நீ அறிவாயா என்று கேட்டார். நிச்சயமாக என்ன, அது என்ன சப்தம் என்று கேட்டார். தேனீக்களின் சப்தம்தான் ஓங்கார ரீங்கார, இம்மும் என்று சொல்லக்கூடிய, இம்மும் என்று சொல்லக்கூடிய பிரம்ம சப்தம் என்று சொன்னேன். ஆக இந்த பிரம்ம சப்தம் இல்லாமல் அந்த பிரம்ம சப்தத்தின் வழித்துழிலே தான் துருவம் என்ற அந்த பிரம்ம சப்தத்தை எடுத்து எட்டு என்ற வடிவத்திலே தங்களுக்குள் பரிமாறி பல்வேறு பூக்களிலே உள்ள தேன்களை எடுத்துகிட்டு வந்து சேகரிக்கிறதை. ஆக அந்த இம் என்ற சப்தத்தின் அலைகள் எத்தனை கோணானுகூலி சப்தம் அந்த தேனிலே பிரதிபலிக்கும் என்று கேட்டார். எதிர்களுக்கு, ஐயா, எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது, என்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியலையே. எவ்வளோ எத்தனை கோடானு கூடிய அலைகள் அந்த சப்தத்தில் இருக்க வேண்டும்? ஒரு சாதாரண தண்ணீரின் துளியில் எத்தனை கூடிய அணுக்கள் இருக்கின்றன? அது மாதிரி ஒவ்வொரு துளி தேனிலும் எத்தனை கூடிய அணுக்கள் இருக்கும்? அந்த எத்தனை கூடிய அணுக்களிலே எவ்வளோ பெரிய இம் என்ற பிரம்ம சப்தம் அடங்கியிருக்கும்? இந்த சப்தத்தை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையே என்று சொன்னேன். மேலும் இன்னும்
இதுவே இதுவே உனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, இன்னொரு பேர் அதிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார். என்னவென்று கேட்டேன். பூக்களின் சப்தம் மிகப்பெரிய சப்தம் என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஆம், நான் படித்திருக்கிறேன். ஒரு பூவின் சப்தம் நாலு பெருங்கைகளின் ஓசைகளில் வெளிப்படுத்தும் என்று படித்திருக்கிறேன். அப்படி என்றால் இன்னும் தேனிலே எந்த அளவுக்கு சப்தம் அடங்கியிருக்கும் என்று கேட்டார். என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அப்படியே ஒரு மிகப்பெரிய சப்தம் நம்மால் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்கின்ற அந்த பேரண்டத்தின் சப்தத்தை, அந்த நிலைகளை எண்ணும் பொழுதே துருவம் என்றால் என்னவென்று நினைக்கின்ற தன்மை என்னிலிருந்து அகன்று அதற்குள்ளே அகப்பட்டு கொண்டது போல் ஆகிவிட்டது. ஆக சப்தம் சப்தத்திலும் சப்தம், சப்தத்தில் அதிவீரிய சப்தம் என்ற நிலையாக நாத அலைகள் எப்பாறெல்லாம் அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது என்பதை பார் என்று சொன்னார். ஆக எங்களால் இதெல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. மேலும் சொன்னார், சக்கரம் சக்கரம் என்று சொல்கிறாயே, உள்ளிலே அந்த சக்கரங்கள் ஒவ்வொரு பூவுமே ஒவ்வொரு சக்கரம் தான் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டார். ஆம் ஐயா, ஒவ்வொரு பூவிலும் ஒரு சக்கரம் இருக்கிறது குருவே என்று சொன்னேன். அப்படி என்றால் எத்தனை லட்சக்கணக்கான பூக்கள், எத்தனை லட்சக்கணக்கான சக்கரங்களின் சக்தி இந்த தேன்களின் சங்கமத்திலே அடங்கியிருக்கும். ஆக சக்கரங்களின் சங்கமமாக அடங்கியிருக்கிற அந்த துருவச்சக்கரத்தின் சக்தியை உன்னால் நினைத்து பார்க்க முடியுது என்று கேட்டார். பல்வேறு சக்கரங்கள் ஒன்றிணைந்த சுழல் என்ற சக்தியை நான் தேன்கொட்டியில் பார்க்க முடிந்தது, என்னால் நினைத்து பார்க்க முடிந்தது. ஆக இந்த தியான சக்தி என்பது மிகப்பெரிய அலைகளின் சக்தியாக, ஆற்றலின் சக்தியாக மாறிக்கொண்டே இருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது குரு சொன்னார், ஆக துருவ பிரதேசம் என்பது கரடியாக உருவகப்படுத்தது. அந்த கரடி தேனை உண்ணி விரும்பி உண்ணும். அந்த தேனீரை தேனீக்கு எட்டு என்ற வடிவத்திலே இம் என்ற பிரம்ம சப்தத்துடன் சுழன்று எவ்வாறு தேன்கை எடுக்கிறது, அந்த தேன் என்ற தன்மையிலே எத்தனை கோடி சப்தங்கள் பிரிஞ்சின் மலர்களின் சப்தங்கள் இருக்கின்றன, அந்த மலர்களின் சக்கரங்களின் ஆற்றல் எவ்வாறெல்லாம் அதற்குள்ளே புதிந்து கிடைக்கிறது என்பதெல்லாம் நினைத்துப்பார் என்று சொன்னார். மேலும் அந்த துருவ பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் சாப்பிடுகின்ற பொருள் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் சக்கரத்தை தான் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னார். ஓ, அப்போ துருவ பிரதேசத்தில் இருக்கின்ற பனி மனிதர்கள் சக்கரமிடலையாக இந்த தேனை பருகிறார்களா என்று கேட்டேன். இல்லை மகனே, இத்தனையை அறுத்து அதிசய சக்தியும் அற்புத சக்தியும் உருளைக்கிழங்கிலே இருக்கிறது. உருளை என்றால் சக்கரம், சக்கரக்கிழங்கு என்று பெயர். அதற்கு உடலில் உள்ள சக்கரங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை சக்கர சுழற்சியையும் அறிவதற்கு இந்த உருளைக்கிழங்கு பயன்படும். இந்த உருளைக்கிழங்கையே அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்வார். ஆக துருவத்திற்கும் சிற்றின்ப தேனிலவுக்கும் கரடி துருவக்கரடி சாப்பிடுகின்ற தேனுக்கும் தேனீக்கள் எடுக்கின்ற அந்த தேனி சப்தாரைகளுக்கும் இனிமைக்கும் பூக்களின் சக்கரத்திற்கும் இந்த உருளைக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய தன்மைக்கும் பனி மனிதர்களுக்கும் துருவ பிரதேசத்தில் வாழ்கின்ற பனி மனிதர்களுக்கும் எவ்வாறெல்லாம் ஈர்ப்பு நிலை இருக்கிறது என்பதை பார் என்று சொன்னார். ஆக இவதற்கெல்லாம் சிந்திக்கும் பொழுது சொன்னார், வட துருவம் அனைத்து சக்தியும் பூமிக்கு இருக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது. நீ ஏன் துருவத்தை நாம் தேடி போக வேண்டியதில்லை. துருவம் நமக்குள்ளே வந்து கொண்டு தான் இருக்கிறான். நமது மூளை என்ற பகுதியும் காலிலே பாதம் என்ற பகுதியும் நமக்குள்ளே இரு துருவங்களாக, வட துருவம் தென் துருவமாக நமது உடலிலே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆக உனக்குள்ளே சிவசக்தி என்ற நிலையாக இவையெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இதைத்தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். துருவம் என்ற சக்தி பிடரிக்கன் என்ற நிலையிலே அதை துருவம் என்ற சக்தியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த துருவ சக்தியின் மின்னல் ஆற்றலை பிடரிக்கண்ணிலே வாங்கி கொள்ள முடியும், உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பதையெல்லாம் ஆதியிலேயே ஜோதி நிலையாக, நீதி நிலையாக, ஞான நிலையாக மக்களை உபதேசித்துள்ளோம் என்று சொன்னார். ஆக இந்த சிவம் என்பது சிவசக்தி சுவாசம் என்பது 6-9 என்ற நிலையாக வள்ளலாளர்களும் சுட்டி காட்டுவார். இந்த 6-9 என்பதை நாம் ஒன்று சேர்க்க அது 8 மாறிவிடும். இந்த 8 என்பது தேனீக்களின் பரிவாசி மட்டுமல்ல, வளச்சுற்றும் இடச்சுற்றும் நிறைந்த நிலையாக இருக்கும். இந்த 8 என்ற நிலையில் அக்னி என்ற தன்மையாக துருவசக்தி பிடரிக்க நிலை செயல்படுவதாக எல்லாம் ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஆக இதைத்தான் சித்தர்கள் பாசையிலே கொட்டுகின்ற தேனூர்வாய் நிற்கும்பாரே என்று சொல்லி வைத்தார்கள். ஆக துருவத்தை நாம் வெளியிலே தேட கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நமக்குள்ளே பிடரிக்கண்ணிலே நாம் ஓடி ஆடி தேடி நாடி பாடி பிடரிக்கண்ணிலே நாம் மனதை நிறுத்தும் பொழுது துருவம் நமக்குள்ளே வருமா என்றால் நிச்சயமாக வராது. நாம் துருவத்திற்குள் செல்வோம் என்றால்
அதுவும் செல்ல முடியாது. ஆனால் இந்த சப்தங்களின் பிரம்மாண்டத்திற்குள், நாம் இதுவரை கண்டறியாத ஒரு பிரம்மாண்ட சப்தத்திற்குள், நாம் இதுவரை கண்டறியாத ஒரு பிரம்மாண்டமான இனிப்பிற்குள், நாம் இதுவரை கண்டறியாத மிகப்பெரிய ஒரு தேன் நிலவிற்குள், நாம் இதுவரை கண்டறியாத மிகப்பெரிய பரவச நிலைக்குள்ளே நாம் சென்று கொண்டு நாம் இழுக்கப்பட்டு விடுவோம் அந்த சுழற்சிக்குள்ளே. இது ஒரு புதை மணல் அல்ல, ஞான புதையல். இந்த ஞான புதையல் என்று சொல்லக்கூடிய இந்த சக்திகளை நாம் ஈர்க்கப்படும் போது, சேர்க்கப்படும் போது, கோர்க்கப்படும் பொழுது, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்ற நிலையிலே நாம் நமக்குள்ளே பெற முடியும் என்பதுதான் நிச்சயமான உண்மையாகும். ஆக துருவம் என்ற நிலையிலே நாம் ஞான குரு காட்டிய, இமா மகர்ஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய வழியிலே சில நிலையில் இங்கே சுட்டி காட்டப்பட்டுள்ளன, சில நிலையில் இங்கே தொட்டு காட்டப்பட்டுள்ளன. ஆக எட்டி என்ற தன்மையிலே இருக்கின்ற அந்த எட்டி என்ற தன்மைக்கும் சூரிய பிரகாசத்திற்கும் துருவத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிலையெல்லாம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆக இந்த துருவத்தின் சக்தியை திருவோடு என்ற திருவோட்டின் மரத்தின் மூலமாகவும், அதன் மித மிதிய கதப்பு கசப்பு சுவை மூலமாகவும் ஞானிகள் அது பிச்சை பாத்திரம் என்ற ஏக மறைபொருளாக கையிலே ஏந்தி அந்த துருவ சக்தியை அந்த திருவோட்டின் மூலமும் பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மாமகரிஷி ஈஸ்வரியா குருதேவர்கள் தொட்டு காட்டியுள்ளார், சுட்டி காட்டியுள்ளார். இன்னும் அதற்கான விளக்கங்கள் கிடைக்கப்பெறவில்லை. சிந்தியுங்கள், சிந்திப்போம். சிந்தித்தால் நீங்களும் அதை சந்திக்கலாம். யார் சந்தித்தாலும் அதை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. கொட்டுகின்ற தேலுருவாய் நிற்கும் பாருக என்பதை சித்தர்பாடல். அந்த கொட்டுகின்ற தேலுருவின் இரு குறுக்குகளே இரு கண்களாகும். அதனுடைய வாழ்பகுதியே நமது பிடரி கண்ணாகும். ஆக நமது இந்த இரண்டு கண்களும் கொடுக்கு பகுதி பூர்வ மத்தியிலே ஒன்று சேரும் பொழுது இந்த பிடரிக்கண் அங்கே வந்து ஒன்று சேரும். இதுதான் துருவக்கரடியாக நமது உடம்பில் இருக்கக்கூடிய வடிவம். இரண்டு கண்கள் பிடரி புருவ மத்திய இந்த தேலின் வடிவத்தையும் துருவ நட்சத்திர கரடியின் வடிவத்தையும் ஒன்று சேர்க்கும் பொழுது நமது உடலில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுதான், நமது உடலில் ஏற்படக்கூடிய பரவசத்தின் ஏறுதல் இதுதான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் பிரம்ம முகூர்த்தம் நம்மை எழுப்பி நமக்கு உணர்த்து வரை காத்திருக்க வேண்டும். ஆக காத்திருத்தல் என்பதை காற்றில் இருத்தல் என்றெல்லாம் பொருள்படும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்வோம். துருவ மகரிஷி பேரொடனை பெறுவோம். துருவ மகரிஷியின் தேன் சக்தியை பெறுவோம். துருவ மகரிஷியின் வான் சக்தியை பெறுவோம். துருவ மகரிஷியின் வான் சக்தியை ஊன் சக்திக்குள் தேன் சக்தியாக மாற்றிக்கொள்வோம். ஏற்றம் பெறுவோம், மாற்றம் பெறுவோம். மகரிஷிகளின் தோற்றத்தை பெறுவோம், மகரிஷிகளின் தோற்றத்தை பெறுவோம், மகரிஷிகளின் தோற்றத்தை பெறுவோம். சித்தர்களின் தோற்றத்திற்குள் நுழைவோம், சித்தர்களின் தோற்றத்திற்குள் போவோம். போம் 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 போம். ஈஸ்வரா குருதேவ, மாமகரிஷி ஈஸ்வரதேவ் குருதேவர் அவர்களை வணங்கி அவரிடமிருந்து விலகி இருக்க விருப்பமில்லை. அவருடைய நிலைகளை, அவருடைய ஆற்றல்களை, அவரை காட்டிலே சுவாசித்து ஊன் சக்திக்குள் தயன் சக்தியாக மாற்ற முயற்சிப்போம், ஏற்றுக்கொள்வோம். சுவாசிப்போம், வாசமாக சுவாசிப்போம், வாசமாக சுவாசிப்போம், பாசமாக சுவாசிப்போம், நேசமாக சுவாசிப்போம். குரு நமக்குள்ளே உள்வாங்கப்படுவார், உள்வாங்கப்படுவார், உள்வாங்கப்படுவார். கடந்து உள் செல்வார், கடந்து உள் செல்வார். அவரே கடவுள், கடவுள் அவரே, அவரே கடவுள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க.